இரவு பதினோரு மணி அளவில் பெரம்பூர் பகுதியில் ஒரு பேக்கரியில் ஏற்பட்ட தீ விபத்து அந்த தீ விபத்தில் ஏறக்குறைய நாற்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் தீ அணைப்பு வீரராக ஒருவர் இறந்து போயிருக்கிறார் அவருடைய உடல் விருதுநருக்கு கொண்டு செல்ல சொண்டு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது இங்கிருந்து ஒரு நான்கைந்து பேர்கள் இந்த மருத்துவமனையில் சரியான சிகிச்சை இல்லை என்ற அந்த காரணத்தால் அவர்களாக விரும்பி தனியார் மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் நேரடியாக சென்று பார்த்தேன் பார்த்த நேரத்தில் வழங்கி கொண்டிருக்க வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சை போதுமானதாக இல்லை எனவே அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று அவருடைய உறவினர்கள் அத்தனை உறவினரத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பார்த்ததாக செய்தி அறிந்தேன் வந்து பார்த்து இறந்து போன அந்த குடும்பத்திற்கு பதிமூணு லட்சம் ரூபாய் நிதி என்று அறிவித்திருக்கிறார்கள் அது நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு போதாது அதை உயர்த்தி வழங்கிட வேண்டும் அதேபோல் பெரிய அளவில் காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு அதிகமான அளவுக்கு சிகிச்சை சிகிச்சைக்குரிய அந்த வசதியை ஏற்படுத்தி தருவது மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான நிதியை அதிகப்படுத்தி வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நாளைய தினம் சட்டமன்றம் கூடுகிற நேரத்தில் நிச்சயமாக இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பி இதற்குரிய உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான எதிர்கட்சித் தலைவருங்கிற முறையிலே என்னுடைய பணியை நிச்சயமாக நான் ஆற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால்தான் காவல்துறை மானிய கோரிக்கையில் கலந்துக்கிட்டு நம்ம பேசுகிறப்போ ஏற்கனவே சென்னை சில்க்ஸு தியாகராயன பகுதியில் நடைபெற்ற அந்த தீ விபத்தை சுட்டிக்காட்டி சென்னையில் அடிக்கடி இது போன்ற தீ விபத்துக்கு ஏற்படுது எனவே அந்த தீயணைப்பவர்களுக்கு உரிய உபகரணங்கள் போதுமானதாக இல்லை அதை உடனடியாக வாங்குவதற்கு அதற்குடைய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் பேசிய நேரத்தில் முதலமைச்சர் இந்தியாவிலேயே தீ விபத்து தடுப்பதற்கான உபகரணங்கள் அதிகமாக இருப்பது பெரிய அளவில் இருப்பது தமிழ்நாடு தான் என்று பெருமையாக பேசினார் ஆனால் இன்றைக்கி என்ன நிலன்னு அவரே தயவு செஞ்சு பார்க்கணும்